உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம வந்து சாய்பாபாவோட மிகப்பெரிய மிராக்கிள் தான் பார்க்க போறோம். பாபா எப்படி எப்படிலாம் வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாய்ராம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பேர் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சாய்ராம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். இந்த சாய்ராம் வந்து காலேஜ் படிக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் வந்து லவ் பண்ணி இருந்திருக்காங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி காரணத்துக்காக அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் வேலைக்கு போயிருக்காங்க. சிங்கப்பூரில் வேலைக்கு போயிடு ஒரு 6 வருஷம் அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் தான் வேலையில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வேலைக்கு போயிருந்திருக்காங்க. நார்மலாக ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து சில காலம் தள்ளி போட்டே இருந்திருக்காங்க. மேரேஜ் வேணாம் வேண்டாம் இந்த பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால தள்ளி போட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும் 6 வருஷமாக ஃபோனில் தான் நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பையன் வந்து நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் சொல்லி ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து பயங்கரமாக ஹோப் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணும் இந்த பையனை நம்பிக்கிட்டு இவங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே மேரேஜ் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஏதோதோ காரணம் சொல்லி. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சில டவுட் இருந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்து வச்சு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி சில டவுட்ஸ்லாம் இருந்திருக்கு. இந்த பையன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு. இந்த பொண்ணுகிட்ட சுத்தமாக பேசாமல் பார்க்காம போயிட்டாங்களாம். இந்த பொண்ணுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி பேசணும் முயற்சி பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எதுக்குமே இந்த பையன் ரெஸ்பான்ஸே பண்ணலையா. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாப்புல, அவ்வளோ நல்லா பேசுவாப்பிலையே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. சில நேரம் நம்மளை அறியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த பொண்ணு வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஏன்னா 6 வருஷமாக பழகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும் போதுலேருந்து பழகியிருக்காங்க. 6 வருஷமாகவே அந்த பையன் நல்லா தான் பழகியிருந்திருக்காங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து பேசாமல் போனவுடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியலையா. இந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம சாய்பாபாவோட மிராக்கல் நடந்திருக்கு. இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பாபாவோட மிகப்பெரிய பக்தையெல்லாம் கிடையாதான். பாபா வந்து சும்மா தெரியுமா, வீட்டில் வந்து ஒரு சின்னதாக பாபாவோட விக்கிரகம் வச்சுருக்காங்களாம். குட்டியாக அந்த ரெட் கலரில் பாபா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டியாக ஒரு விக்கிரகம் மட்டும் வீட்டில் வச்சுருந்துருக்காங்களாம். இவங்க வந்து இந்த மாதிரி தவறான முடிவு எடுக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்தில் இவங்க வீட்டு வாசலில் பாபாவோட வண்டி வந்திருக்கு. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாயின்னு பாட்டு பாடிக்கிட்டே பாபாவை இழுத்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா வண்டியில் வச்சு. அந்த வண்டி வந்துருந்துருக்கு. இந்த பொண்ணு வந்து பாபாவோட வண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி காசு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி காசு எடுத்துகிட்டு போய் அந்த வண்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. அவங்களாம் அந்த காசை வாங்கிட்டு ஆர்த்தி காமிச்சிருக்காங்க, கற்பூர ஆர்த்தி பாபாவை காமிச்சிருக்காங்க. கற்பூர ஆர்த்தி காமிச்ச லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரவங்க தான். அந்த ஹிந்திக்காரவங்க தமிழில் சொல்லியிருக்காங்க, 9 வாரத்தில் நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சான். ஏன்னா இந்த பொண்ணு ஒன்றுமே பேசலை, போய் அந்த காசை மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க கற்பூர ஆர்த்தி காமிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலையா. ஏன்னா இந்த பொண்ணு பாபா கிட்ட ப்ரேயர் கூட பண்ணதில்லையா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. தான் தவறான முடிவு எடுக்க போகிற நேரத்தில் பாபா வந்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிருந்த பொண்ணு, நான் வந்து 9 வார விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 9 வார விரதத்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்காங்களாம். ஆனால் இவங்க எதுவுமே பண்ணதில்லையா, பாபா கிட்ட பூஜை பண்ணதில்லையா, பாராயணம் பண்ணதில்லையா, விரதம் இருந்ததில்லையா, எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாது அப்படின்றாங்க. பாபா அப்படின்ற ஒரு விக்கிரகத்தை மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்கு, வேற எந்த விஷயமே பாபா பற்றி இவங்களுக்கு தெரியாதா. ஆனால் 9 வார விரதம் இவங்க இருக்கலாம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அதனால அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 9 வார விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 9 வாரத்தில் நிஜமாக சொல்கிறேன், அந்த பையன் வந்து 7வது வாரத்தில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த பையன். இந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சா, இந்த பொண்ணுக்கு அவ்வளோ அழுக வந்துருச்சான். ஏன் இவ்வளோ நாள் பேசலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சில ப்ராப்ளம்லாம் வீட்டில் இருந்தது, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான தான் இவ்வளோ போராட்டங்கள் நடந்தது, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இப்போ வீட்டில் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சா. ஏன்னா இந்த பொண்ணு வீட்லயும் அரசல் பொரசலா தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணு வந்து போன் பேசுது, இந்த பொண்ணு அங்கங்க உட்காந்துக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஆனா இந்த பொண்ணு இன்னும் ஃபுல்லா அவங்க வீட்டுல சொல்லலையா. ஆனா அவங்க வீட்டுல வந்து இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டாங்களாம். அந்த பையனோட வீட்டுல இப்ப ஓகே ஆயிடுச்சு. இந்த 9 வாரத்திலே அந்த பையனோட வீட்டுல ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னமோ பாபா வந்து தவறான முடிவு எடுக்க போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் நின்று நீ நினைச்சது 9 வாரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணு அந்த தவறான இதுல இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணு நினைச்சது நடக்க வச்சிருக்காரு பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனைக்கு அந்த பொண்ணு வந்து பாபாவை கும்பிட்டதே இல்லையா, பாபா பத்தி தெரியவே தெரியாதான். அந்த 9 வாரத்துலயே அந்த பொண்ணோட விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்களேன் அப்பா. சோ நான் வந்து கேட்டேன், ஏமா நான் அந்த விஷயத்த நான் சொல்லட்டா யூடியூப்ல சொல்லட்டா அப்படின்னு சொல்லும்போது, தாராளமா சொல்லுங்கக்கா, என்னை மாதிரி டக்குன்னு தவறான முடிவு எடுக்க போறவங்களுக்குலாம் இது ஒரு பாடமா இருக்கும். எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம், நீங்க தாராளமா சொல்லுங்கக்கா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். தயவு செய்து யாருமே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் டக்குன்னு ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டாம். பாபாவை நம்புவோம். பாபா மிஞ்சி என்ன நடக்க போகுது? பாபாவை நம்பினா கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். எவ்வளவோ விஷயங்கள் இன்னும் இருக்கு. பாபா வந்து என்னென்னமோ செய்யறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்ய மாட்டாரா என்ன? அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு நல்லது நடக்க போகுது பாருங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, அக்கா என்னோட மேரேஜுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்த இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. தயவு செய்து பாபாவை நம்புங்க. பாபாவால எல்லாமே முடியும். பாபாவை கட்டியா புடிச்சுக்கலாம். நம்ம பாபா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான் செய்வாங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.